15. பிறனில் விளையாமை. குறள் எண் 143. விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புகுந்தொழுகுவார். அதாவது இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். விழிந்தாரின் அப்படின்னா என்னென்னா, இந்த இடத்துல இறந்தவரின், வேரல்லர் அப்படின்னா பிரிதி இல்லை, அதாவது இறந்தவர்கள் தான், அவங்க இறந்தவர்களுக்கு ஒப்பானவர்கள் தான். விழிந்தாரின் வேரல்ல, அவங்க இறந்தவங்களே தான், அவங்களை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாங்க. மன்ற அப்படின்னா உறுதியாக, தெளிந்தாரில் அப்படின்னா தம்மை சந்தேகப்படாதவர். தெளிந்தாருன்னா ஒரு விஷயத்தில் வந்து தெளிவாக இருக்கிறவங்க. இந்த இடத்துல எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, நம்மளை பற்றி எந்த விதமான சந்தேகத்தையும் ஏற்படாமல், தன் மனதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நம்மை வந்து ஒரு மிகுந்த ஒரு நம்பிக்கையுடன் வந்து பார்ப்பவர், அந்த மாதிரியான அர்த்தம். தீமை அப்படின்னா பாவம் அப்படின்னு அர்த்தம். புரிந்தொழுகுவார் அப்படின்னா விரும்பி நடப்பர். அதாவது தம்மை வந்து, இதை வந்து எப்படி ஈஸியாக நம்ம வந்து குரல் புரிஞ்சுக்கலாம்னா, இறந்தவங்களில் வந்து அவங்கள பிரித்து சொல்ல முடியாது, அவங்க இறந்தவங்கள் தான். யார் உறுதியாக நம்மளை வந்து சந்தேகப்படாமல் இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம வந்து பாவத்தை செய்பவர்களாக நாம் இருக்கும் பொழுது அப்படின்ற மாதிரியான அர்த்தம் அது. விழிந்தாரின் வேறல்ல, இறந்தவர்களில் வேறல்ல, மன்ற தெளிந்தாரில் உறுதியாக தெளிந்த, நம்மை பற்றி எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நம்மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவரில் அவர்களிடத்தே தீமை புரிந்தொழுகுவார், அவர்களிடத்தே பாவத்தை விரும்பி செய்பவர், இறந்தவர்களுக்கு ஒப்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த மாதிரி ஒரு அதிகாரத்தில் வருதுன்னா, பிறனில் விளையாமை அப்படின்ற வருது. அப்படின்னா பிறனினுடைய மனைவி மீது நாம் இந்த மாதிரியான காதல் கொள்ளுவதை வந்து இப்படி சாடுறாங்க. எப்படி சொல்கிறாங்க என்ன, திருவள்ளுவரவங்க நம்பிக்கையா, நீ வந்து ரொம்ப என்னோட நண்பன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை, அவங்க நம்பிக்கையை வச்சு எந்த விதமான அவங்க மேலே சந்தேகம் படாமல் இருக்கும் பொழுது அவர்கள் இந்த மாதிரியான அந்த பிறனில் விளைவது, அதாவது பிறனினுடைய அவரது மனைவியின் மீது ஆசைப்பட்டு காதல் கொள்வது என்பது ஒரு இறந்தவர் போல, அவர் வந்து இறந்தவருக்கு ஒப்பாக தான் அவர் வந்து சமுதாயத்தில் மதிக்கப்படுவார் அப்படின்னு, அவங்கள வந்து இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு விஷயங்களை செய்வங்களை வந்து இறந்தவர்களோட திருவள்ளுவரவங்க இந்த குரலில் ஒப்பிடுறாங்க. குரல் விளக்கம். தன்னை எல்லளவும் சந்தேகப்படாதவரது மனைவியிடம் தகாத உறவு வைத்து அதனை விரும்பி வளர்ப்பவர் உயிருள்ளவராக கருதப்பட மாட்டார், மாற்றாக அவர் இறந்தவராகவே கருதப்படுவார். நன்றி. நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்.